வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரே முக்கியமான தகவல் தாங்க நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோயிலை பற்றி எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் முதல்ல ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னால் அந்த கோயிலுக்கு போயிருந்தேன் அப்போ தான் வந்து நான் ரொம்ப பிரமித்து போயிட்டேங்க என்ன இவ்வளோ பெரிய கோவிலாக இருக்கு அதுவும் இல்லாமல் நான் முதல்ல பிரமித்தது என்ன அப்படின்னா அங்கே பிரதிசைப்பட்டிருக்க சிவனை தான் எனக்கு ரொம்ப ஒரு எடுத்து ஏன்னு கேளுங்களேன் இப்போ நம்ம மற்ற கோயில்களுக்கெலாம் நான் போது என்ன அப்படின்னா அங்கே இருக்கிற விக்கிரகமே சின்னதாக தான் இருக்கும் ஆனால் இந்த சிவன் இந்த அந்த இது லிங்கம் வச்சுருக்காங்களா அது எப்படி அவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு அதை பற்றி தான் கொஞ்சம் விசாரித்து கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச தகவலை ஷேர் பண்ணி உங்களோட பேசுகிறேன் ஏன்னா ஏற்கனவே அதை வந்து பிரதிஷ்டை பண்ணிட்டு தான் அதுக்கப்புறமாக கோவிலை கட்டுனதாக சில வரலாறுகள் சொல்லுது முதல்ல அந்த லிங்கத்தை வடிவமைச்சிட்டாங்களாம் அதுக்கப்புறந்தான் உங்களுக்கு கொஞ்சம் மண்ணெல்லாம் சுற்றி போட்டு போட்டு தான் அதை அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம சாதாரண ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு பத்து மாடி கட்டடம் கட்டுறதுக்கே நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் ஆனால் அந்த காலத்தில் இப்போ வந்து நமக்கு கல் அதெல்லாம் வர்றதுக்கு லாரியோ இல்லை டெம்போவோ அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துகிட்டு வந்து மாட்டு வண்டிகளில் எடுத்துகிட்டு வந்து தான் நம்ம கல்லை இறக்கி வேலை செய்கிறாங்க ஆனால் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால் இவங்க எதை பயன்படுத்தி இந்த கற்களை எடுத்துகிட்டு வந்திருப்பாங்கன்றதே முதல்ல பெரிய பிரமிப்பாக இருக்குதுங்க ஏன்னு கேளுங்களேன் அந்த கற்களே வந்து உங்களுக்கு கருங்கல் அந்த சிகப்புகள் மாதிரி இருக்குது பாருங்க அது அவ்வளோ ஒரு அதாவது அந்த கோவிலுக்குள்ளே போனால் தாங்க அதனுடைய அதனுடைய தன்மையே நம்மளுக்கு புரியுங்க அதுவும் இல்லாமல் அதை எப்படி வந்து அங்கே ஒரு பெரிய அந்த இது வச்சுருக்காங்க பாருங்கள் கும்பம் வச்சுருக்குறாங்களோ அவ்வளோ பெரிய கல்லை எப்படி அங்கே தூக்கி வச்சுருப்பாங்க ஏன்னால் வந்து வெளியிலேருந்து பேசும்போது தெரியாதுங்க நீங்கள் கோயிலை போய் பார்த்தா தான் அந்த பிரமிப்பு வந்து உங்களுக்கு தெரியும் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கோவிலோட நிணல் வந்து கீழே படாது அப்படின்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் சும்மாங்க சில நேரங்களில் அந்த நிணல் வந்து படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதுவும் இல்லாமல் அந்த அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு கூம்பு வடிவமாக இருக்குங்க இப்போ நம்மெல்லாம் இங்கே மற்ற கோயில்கள்லாம் ஆகமங்கள் விதிப்படி தான் கட்டியிருப்பாங்களாம் ஏன்னா அந்த முக்கிய அந்த அதிர்வலைகள் எல்லாமே இப்போ போய் வணங்குறவங்களுக்கு வரராம வந்து விழுமாங்க ஏன்னு கேளுங்களேன் இப்போ நம்ம வந்து இதெல்லாம் பண்ணுவாங்க பாருங்கள் எல்லாம் பண்ணும்போது அந்த திரையை போட்டுருவாங்க இப்போ அலங்காரம் அபிஷேகம்லாம் பண்ணும்போது திரையை போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம கற்பூர தீபார்த்தனை காட்டும் போது அந்த திரையை வளைக்கிடுவாங்க அப்போ வந்து என்ன ஆகும்னா அந்த கருவறையில் இருக்கிற வைப்ரேஷன் எல்லாமே நமக்கு கிடைக்கிற மாதிரி வந்து அங்கே பண்ணியிருப்பாங்க ஆனால் தஞ்சை பெரிய கோயிலில் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது முழுசுமே இறைவனுடைய கதிர் கதிர்வீச்சுகள் அதிகமாக இருக்குமாங்க அந்த இடத்துல ஏன்னால் அந்த வடிவமே வந்து உங்களுக்கு கூம்பு வடிவத்தில் இருக்குங்க இப்போ ஏதோ கொஞ்சம் ஒழுகிறதுனால கொஞ்சம் வந்து அந்த அந்த இடத்த வந்து கொஞ்சம் வந்து இது பண்ணி வச்சுருக்காங்களாம் தடுத்து வச்சுருக்குறாங்க போல் இருக்கு அதுவும் இல்லாமல் அந்த ஒரே கல் வந்து எப்படி தாங்க பெரிய விஷயம் அதை வந்து எப்படி அப்படின்னா சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா சாரை மாதிரி கட்டியிருப்பாங்கன்றாங்க ஏன்னா சுத் சுற்றி உங்களுக்கு மணல் மேடுகள் ஆக்கி அதுக்கு மேலே வந்து யானைகள் மூலமாகவோ இல்லை அந்த மாடு அந்த மாதிரி வச்சு எப்படி தூக்கிட்டு போனாங்கன்றது தான் பெரிய கேள்வி அது சாரம் கட்டினதாகவும் சிலர் வந்து கூறப்படுறாங்க சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து முன்னால் வந்து சக்தி மிகுந்த ஆட்கள்லாம் இருந்திருந்தாங்க அவங்க மூலமாகத்தான் இது ஏதோ வந்து ஒரு சித்து அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாது இதன் மூலமாகத்தான் அது ஏறி அந்த கல்லை வந்து தூக்கிட்டு வந்திருப்பதாக தே முடியுது அதுவும் இல்லாமல் இந்த கற்கள் எங்கேருந்து கொண்டு வரப்பட்டது அது ஒரு இதுங்க அதுவும் இல்லாமல் அதை எப்படியெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க என்ன மாடு யானைகள் குதிரைகள் இதன் மூலமாக வந்திருக்கலாம் அப்போ அதெல்லாம் அவங்க வந்து அதெல்லாம் வந்து எங்கே வந்து கட்டி வச்சுருந்தாங்க இருந்த மக்களுக்கு எப்படி உணவு கிடைச்சிது அதுவும் இல்லாமல் ஒரு க அது வந்து தொழில்நுட்பமாக செஞ்சுருக்காங்க எல்லாரும் பிரமிக்கிற மாதிரி இருக்குது அதனுடைய வடிவமைப்பு அதுவும் இல்லாமல் இந்த சிலைகள்லாம் பாருங்களேன் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க ஒரே ஒரு சிற்பியால் செதுக்கப்பட்டதா அப்படின்னா அந்த உளி வந்து எப்படி தயாரிச்சிருப்பாங்க அது என்ன சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய பெரிய தொட்டியில் தண்ணி நிரப்பியோ இல்லைன்னா எண்ணெய் எண்ணெயை நல்லா சூடு பண்ணி நல்ல இரும்பு கம்பிகளை அதில் போட்டு அதை வந்து நல்லா அடிச்சிங்க அப்படின்னா அந்த உளி வந்து கூர்மையாக இருக்குமாங்க அதை வச்சு இந்த சிலைகள்லாம் வடிச்சிருப்பதாக சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் ஒருத்தரே அத்தனை சிலைகளும் அதை வடிக்கப்பட்டிருக்குமா அப்படின்னா அந்த சிற்பிக்கு வந்து உங்களுக்கு வந்து ரோல் மாடலாக என்ன இருந்திருக்கும் அதெல்லாம் நம்ம யோசிக்கணுங்க இப்போல்லாம் அந்த கம்ப்யூட்ரு அதெல்லாம் இந்த வரைபடங்கள்லாம் இருந்திருக்கு எதை வந்து அவங்க மாடலாக வச்சு செய்தாங்க அதுவும் பெரிய பிரமிப்பாக இருக்குதுங்க அதுவும் இல்லாமல் ஒரு சாரர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த மேலே இருக்கிற அந்த கல்லை வந்து இசை மூலமாக மேலே ஏற்றியதாகவும் சொல்கிறாங்க இசைக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்குது அப்படின்றது இந்த கல்லை தாங்க தெரியும் அதுவும் உண்மையாக என்னன்றது எனக்கு தெரியல ஆராய்ச்சியாளர்கள்லாம் அப்படி தான் இருக்க வாய்ப்பு இருக்குன்றாங்க அதுவும் இல்லாமல் அங்கே இருக்கிற பெயிண்டிங்கை நல்லா நம்ம கவனிக்கணுங்க ஏன்னா ஆயிரம் வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அந்த பெயிண்டிங் இன்னுமே அப்படியே உங்களுக்கு அழியாமல் பாதுகாக்கப்படுது அப்போ அந்த காலத்தில் இதுக்கு வந்து என்னென்ன இதில் கலந்து செஞ்சுருப்பாங்க இந்த பெயிண்டிங்கில் இப்போ சாதாரணமாக ஒரு வீட்டுக்கு நம்ம பெயிண்ட் அடித்தாலே அஞ்சு வருஷம் வருது என்ன தான் காஸ்ட்லி அடித்தாலும் அப்போ இதை வந்து முன்னாலேயே அவங்க வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அந்த ராஜராஜ சோழன் நம்ம வந்து எப்போது நம்மளுடைய புகழ் இருக்கணும் இந்த கோயிலை வச்சு தான் அவரோட புகழ் வந்து அவ்வளோ சாதிக்கப்பட்டிருக்குங்க அப்போ இந்த பெயிண்டில் என்ன கலந்தாங்க இந்த கல்வெட்டுகள் எப்படி பண்ணினாங்க இப்போ வந்து மேலே ஏறி இப்போ சாரெல்லாம் கட்டினாங்க அது வந்து எவ்வளோ பெரிய கயிற்றுனால் கட்டினாங்க இதில் வந்து எவ்வளோ பேர் வேலை செஞ்சாங்க வேலை செஞ்சாங்கன்னா அவங்க எங்கே தங்கியிருப்பாங்க தங்கியிருந்திருப்பாங்க அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு உணவுகள் எப்படி கொடுக்கப்பட்டது இப்போ ஆரோக்கியமான உணவு கொடுக்கணுன்னா அதில் பால் தயிர் நெய் அதெல்லாம் சேர்க்கணும் அப்போ அது வந்து எங்கே விளைக்க விளைவிக்கப்பட்டது எப்படி கொடுக்கப்பட்டது அதுவும் இல்லாமல் இதில் பெண்களும் இருந்திருக்கிறாங்களா வேலை செஞ்சுருக்குறாங்களா அதுவும் இல்லாமல் இதுக்கு வந்து பணம் பணமாக கொடுத்துருக்காங்களா இல்லை பொற்காசுகளா இல்லை வெள்ளிகளாக கொடுத்தாங்களா அப்படின்றதும் தெரியணுங்க அதுவும் இல்லாமல் இதுக்கு நிறைய வந்து நிறைய மன்னர்களாகட்டும் அதே சமயம் அந்த நாட்டில் வாழ்ந்த பிரஜைகளே ஆகட்டும் பெண்கள் ஆகட்டும் எல்லாருமே அதுக்கு வந்து நன்கொடை நிறைய செஞ்சதாக வரலாறு இருக்குங்க அதுவும் இல்லாமல் அந்த கோவிலில் வந்து நம்ம சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுறாங்க பார்த்திங்களா அந்த பாத்திரங்களே தங்கத்தால் தான் ராஜராஜ சோழன் கொடுத்துருக்காருங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் அந்த அந்த பாத்திரத்தினுடைய மதிப்பு வந்து நூறு கோடி அப்படின்றாங்கங்க அதுவும் இல்லாமல் வெள்ளி பாத்திரங்களும் அங்கே இருந்திருக்கு அது விமானம் வந்து உங்களுக்கு தங்கத்தால் வேயப்பட்டிருக்கிறாங்க அதுவும் இல்லாமல் அங்கே சின்ன சின்ன சுவாமிகள்லாம் இருக்குது இல்லைங்களா அதுக்கும் அணிகலங்கள் தங்கத்தில் செஞ்சு கொடுத்துருக்குறாரு அது மாதிரி நிறைய வந்து செஞ்சுருக்குறாருங்க ராஜராஜ சோழன் அந்த பெயிண்டிங்கெல்லாம் பார்த்தா அசந்து போயிடுவீங்கங்க அந்த சிற்பங்களை பாருங்களேன் எப்படி அழகாக வடிவமைச்சிருக்காங்கன்னு அதுவும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஆங்கிலேயர் வந்து அங்கே வந்து அந்த கோயிலை அங்கே வந்து படையெடுத்திருக்காங்க எத்தனையோ முறை படையெடுத்து அதை வந்து பீரங்கிலாம் வச்சு தகிர்க்கணும்னு நினச்சிருக்காங்களாம் அதை வந்து தகிர்க்க முடியலையா அதுவும் இல்லாமல் உள்ள ஒரு ஆங்கிலேயர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அங்கே வந்து தங்கியிருக்காங்க அந்த கோயிலில் தங்கிட்டு அங்கே வந்து துப்பாக்கி சூடுற பயிற்சியெல்லாம் அந்த கோயிலில் நடந்திருக்கு ஒரு பக்கம் வந்து பூஜை எல்லாம் கூட நடந்திருக்கு ஒரு பக்கம் அந்த துப்பாக்கி சூடுறதும் நடந்திருக்கான் அதுவும் இல்லாமல் யார் யார் என்னென்ன நன்கொடையெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்ட்டு அவர் வந்து வாயினால் சொல்லி கல்வெட்டுகளாகவும் அங்கே வந்து எழுதியிருக்காங்க அது வந்து ஒரு இங்கிலீஷ்காரர் ப பிரிட்டிஷ்காரர் தான் அதை பார்த்து முன்னால் இருந்தவங்களுக்கெல்லாம் இவ்வளோ பெரிய விஷயம் வந்து தெரியாது இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஓலைச்சுவடிகள்லையும் எழுதியிருக்காங்க ஓலைச்சுவடியில் எழுதி அதை பத்திரமாக வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் அது தமிழில் இருந்ததை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி அப்படியே வந்து எழுதி வச்சுருக்காங்கங்க இது வந்து பெரிய ஒரு மிராக்கல்ங்க அதுவும் இல்லாமல் ராஜராஜ சோழனின் மனைவி வந்து மூணு பேருமே அந்த கோவிலுக்காக நன்கொடைகளும் செஞ்சுருக்காங்க தன்னோட நகைகளையும் கொடுத்துருக்காங்க அப்புறம் அவ அவருடைய அக்காவான அவங்க அந்த அம்மையாரும் நகை கொடுத்துருக்குறாங்க அதனால் இது எப்படியெல்லாம் செஞ்சாங்க சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முன்னால் வந்து அந்த அங்கே வந்து சித்தர் ஒருத்தர் இருந்திருக்கிறாருங்க அந்த சித்தர் வந்து உங்களுக்கு ராஜராஜ சோழனுக்கு ரொம்ப அறிவுரை கூறியதாகவும் சோழன் வந்து நிறைய சுவாமிகளெல்லாம் அங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு ஆனாலும் அங்கே வந்து பாராகி அம்மனை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க ஏன் அப்படின்னா அந்த பில்லி சூனியம் அதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்காக அதுவும் இல்லாமல் வேற வேறு யாரும் அங்கே வர முடியாதுங்க அவங்க வந்து சக்தி வாய்ந்த தெய்வமாக இப்போ யாராவது நம்மளை அழிக்கணும்னு நினச்சி வந்தாங்கன்னா அந்த அம்மாவோடைய பார்வைப்பட்டாலே அவங்க அழிஞ்சிடுவாங்கன்றது ஒரு நியதி போல் இருக்குது அதனால தான் எந்த காரியத்துக்கு போனாலும் ராஜராஜ சோழன் அந்த வாராகி அம்மனுக்கு முதல்ல போய் அபிஷேகம் ஆராதனை பண்ணி அந்த அம்மா கிட்ட வேண்டுதல் வச்சுட்டு தான் இவர் போருக்கே கிளம்புவாராம் ஏன்னா அவ்வளோ சக்தி பெற்றவங்கன்னு சொல்கிறாங்க அதுக்காக இப்போ சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா அரசியல் வட்டாரத்தில் இருக்கிறவங்க யாரும் அந்த கோயிலுக்குள்ளே போகக்கூடாது ஏன்னா வாராகி அம்மன் வந்து உடனேயே யார் என்னென்ன தவறு பண்ணாங்களோ அவங்கள உடனே வந்து தண்டிக்கக்கூடியவங்களாம் அதனால தான் அந்த அம்மாவை அங்கே வச்சு அவர் வழிபட்டிருக்காருங்க எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நிறைய தகவல்கள் அந்த கோவிலை பற்றினது இருக்குது இன்னும் ரெண்டாவது பதிவாக எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவுக்கு ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ